உலகம் முழுவதும் அச்சுறுத்தி வரும் ஒமைக்ரானை எதிர்கொள்ள நாட்டு மக்கள் அனைவரும் தயாராக வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த ஆண்டின் கடைசி மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி, ஹெலிகாப்டர் விபத்தில் நாட்டின் முப்படைகள் முதல் தலைமை தளபதி உள்ளிட்ட 14 பேர் உயிரிழந்தது உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து உரையாற்றினார். மேலும் கொரோனாவின் புதிய வடிவமான ஒமிக்ரானை வீழ்த்த பொதுமக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் நாட்டின் முப்படைகளின் முதல் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மற்றும் ராணுவ வீரர்களை நாடு இழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், விபத்தில் உயிர் தப்பிய உயிரிழந்த குரூப் கேப்டன் வருண் சிங் தனது பள்ளி தலைமை ஆசிரியருடன் எழுதிய கடிதம் சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவரது நெஞ்சத்தையும் கலங்க வைத்தது. எத்தனை உயரத்திற்கு சென்றாலும் ஏற்றிவிட்ட ஏணியை மறக்கக்கூடாது என்று அவரது பண்பு போற்றுதலுக்குரியது என்று பிரதமர் மோடி கூறினார்.